நைட் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ரூபாய்க்கு போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைம்ல இவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அன்னைக்கு நைட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் யோசிச்சேன் என்னோட பழைய வாழ்க்கையை. அதனால தான் நான் ஒன்றும் சில விஷயம் மாறாம இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நிச்சயம் இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னதை போல நீங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல நான் நிச்சயம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் உயர்த்தியும் விடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற அந்த தொழில் என்பது ஒரு ஆயிரம் ரூபாய் காலையில் உங்கள் வியாபாரத்திற்கு வேண்டுமென்றால் தினந்தோறும் வட்டி என்கின்ற வகையில் யாரிடத்திலாவது சட்டப்பூர்வமாக தடுக்கப்பட்ட ஒன்று என்றாலும் சட்டத்தையும் தாண்டி தடவு கொடுப்பவர்களும் வாங்கிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் காலையில் ஒரு ஆயிரம் ரூபாயை வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்து முடித்து மாலையில் வட்டியோடு சேர்த்து அதை தர வேண்டும். நீங்கள் காலையிலிருந்து வெயிலிலும் மழையிலும் காத்திருந்து உழைத்த உழைப்பு என்பது பெரும்பகுதியானவர்களுக்கு வட்டிக்கே ஈடு கொடுக்க முடியாது. அப்படியானால் மீதம் அதில் லாபம் சம்பாதித்து வீட்டுக்கு எடுத்து செல்வது என்பது சொற்பமான தொகையாகத்தான் இருக்கும். எனவேதான் இதை இந்த ஆயிரம் ரூபாய் என்பது தொழிலுக்கான முதலீடாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நான் ஒரு உறுதியான நிகழ்ச்சியை சொல்லிக் கொள்கிறேன். எங்களால் நாங்கள் முடிகிற வரை இந்த நிகழ்ச்சி என்பது ஆண்டுதோறும் சைதை தொகுதியில் எத்தனை பேர் இந்த சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ இது நாங்கள் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை எப்படி பெருமிழாவை நடத்துகிறோமோ, முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் விழா நடத்துகிறோமோ, வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல் நாள் விழா நடத்துகிறோமோ, அதுபோல் நலிந்தவர்களுக்கு இந்த நலத்திற்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல் வீரர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து மரியாதைக்குரிய திரு யோகிபாபு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் ஐயா மா சுப்பிரமணியா அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது முதல்ல எனக்கு வந்து நம்ம ஐயாவோட ஆஃபீஸ்ல வந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே கேட்டாங்க இது மாதிரி வந்து ஒரு விஷயம் நலத்திட்டம் பண்றோம் அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லலை, கண்டிப்பாக நான் வரேன் ஐயா அப்படின்னா அடுத்த ஐயாவோட அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயாவோட பேசும்போது நீங்கள் வாங்க இது நல்ல விஷயம் மக்களுக்காக பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக வரேங்க. ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இங்கே எல்லாருமே சொன்னீங்க நட்சத்திரம் இன்னைக்கு சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல. நானும் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து ஆர்மிக்கு ட்ரை பண்ணி அது மிஸ் ஆகி அப்புறம் சென்ட்ரிங் வேலை சிறு சிறு தொழிலெல்லாம் பண்ணி தான் நான் வந்து செக்யூரிட்டியாக இருந்தேன். நிறைய வேலைகள் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சினிமாக்காக போராடினேன். சினிமாவில் சாப்பாடு வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய இடங்கள் அங்கே நைட்டு ஆர்ட் டைரக்டர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் இவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் யோசிச்சேன் என்னோட பழைய வாழ்க்கையை. அதனால தான் நான் ஒன்றும் ஒரு சில விஷயம் மாறாமல் இருக்கேன். ஐயா நல்ல விஷயம் இருவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க ஐயா. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. எல்லாருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் எல்லோரும் நல்லா வச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோ. ரொம்ப நன்றி. நன்றி.